Hi, na Dr. Jagadeeswari Rajalingam, helping for your healthy lifestyle. In this channel, we have health related information and talk about it. If you are first time watching this channel, please subscribe to this channel. If you are not a diet, if you are not a workout, if you are not a workout, you will feel it. Stress and belly fat are related to stress. Stress and belly fat are related to stress. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சுக்க முழுசா இந்த வீடியோ பாருங்க. உங்க உடம்புல பெல்லி ஃபேட் குறையாம இருக்கிறதுக்கும் அந்த பெல்லி ஃபேட் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் முக்கியமான காரணம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால உண்டாகக்கூடிய கார்டிசால் ஹார்மோன். உங்க பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா இந்த ஹார்மோன் ஈஸியா செக்ரீட் ஆயிடும். இந்த கார்டிசால் ஹார்மோனோட அளவு அதிகமாச்சுன்னா உங்க பாடி நீங்க பசியில இருக்கிறதா நினைச்சு ருசியா சாப்பிட்றதுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸுக்கு ஆசைப்படும். இந்த காரணத்தால அதிக அளவு இன்சுலின் செக்ரீட் ஆகி இந்த கார்டிசால் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்க உடம்பு நம்பும். ஆனா அப்படி எதுவுமே நடக்காது. இதுக்கு பதிலாக இது ரெண்டும் சேர்ந்து எல்பிஎல் அதாவது லிப்போ புரோட்டீன் லிப்பேஸை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த காரணத்தால அதிக அளவில் ஃபேட் ஸ்டோரேஜ் நடக்கும். அதனால பெல்லி ஃபேட் குறையாம ஏறிக்கிட்டே போகும். இந்த கார்டிசால் லெவலில் குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குறைஞ்சது 7-8 மணி நேரம் நல்லா தூங்கணும். நல்ல தூக்கம் கார்டிசாலோட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பெல்லி ஃபேட்டுக்கும் என்ன கனெக்ஷன் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.